நான் திலக் சமையலறை திலக்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கொழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது, நான் எப்படி அரைப்பேங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை கிலோ தனியாக, கொத்தமல்லி விதையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் எல்லாம் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அரை கிலோ மிளகாக்கு, அரை கிலோ தனியாக, அரை கிலோ மிளகாய், மிளகாவையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதை மாதிரி எடுத்து உடைச்சா உடையும் டப்பு டப்புன்னு, இந்த மாதிரி நல்லா காயணும். ஸோ அதோடய காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுக்க வேண்டாம், இதை மாதிரி ரொம்ப நீளமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் பத்திர வரைக்கும் நான் போடுறேன். மிச்சத்தை ஒரு கவரில் போட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்கும்போது அதை அப்போது சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இது இதுக்கு மேலே பத்தலை. ஸோ இதை ஒரு கவரில் மிச்சத்தை போட்டு வச்சுக்கலாம். ஓ, இதுக்கு வேறு என்னென்ன சாமான் போடுறேன்னு பார்க்கலாம். இதுவும் மிச்சம் மிளகாவை கவரில் போட்டு வச்சுருக்கேன். இதை அரைக்க கொடுக்கும்போது தனியாக எடுத்துகிட்டு போய் அங்கே அரைக்கும்போது ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, லேசாக சூடு பண்ணிக்கோங்க, வறுக்கெல்லாம் வேணாம், லேசாக சூடு பண்ணிக்கோங்க, இப்போ தான் வண்டெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ ஒரு பிடி, நம்ம கைப்பிடியால் ஒரு பிடி அளவு மிளகு, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு சீரகம், இதெல்லாம் போட்டு லைட்டாக சூடு வர வரைக்கும், அவ்வளோதான், ரொம்பலாம் வறுக்கணும்னு இல்லை. அதையும் அந்த மிளகாவோட போட்டுப்போம். அந்த கைப்பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், அவ்வளோதான். இதையும் அந்த மிளகாவோட போட்டுக்கோங்க. நான் மஞ்சள்லாம் போடல, நீங்கள் மஞ்சள் வேணும்னாலும் ஒரு 50 கிராம் மஞ்சள் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சது, அதை லைட்டாக சூடு பண்ணி இப்போ எல்லாத்தையும் இந்த மிளகாவோட போட்டாச்சு. இப்போ மிஷினில் போய் அரைச்சிட்டு வர வேண்டியிருக்கேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இதை நம்ம அவங்களே அங்கே கொஞ்சம் ஆற வச்சு தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் சூடு நிறைய இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஓரமாக இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணியே வச்சு லைட்டாக மூடியை போட்டு கேப் விட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுடுவோம். ஆறுற வரைக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுடுங்க, மூடியை லைட்டாக இது பண்ணி. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதுக்கு வண்டு கிண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா வண்டு வராது சீக்கிரம். இப்போ நான் அரைக்கிற இந்த அரை கிலோ அரை கிலோ அளவுக்கு எனக்கு 2 மாதத்துக்கு வரும் இந்த மிளகாத்தூள். ஸோ இதை மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஈரம் இல்லாத ஸ்பூனோ கரண்டியோ தான் யூஸ் பண்ணணும், நம்ம கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன டப்பா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் வச்சுக்கோங்க. இதில் தீந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றா அதுலேருந்து எடுத்தால் நம்ம ஈரக்கையே மறந்து வச்சுடுவோம்,
சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் சின்னதாக ஒரு டப்பாவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். தீர்ந்ததுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.